I'm sorry. Really sorry. இனிமே என்னோட லைக்ஸும் டிஸ்லைக்ஸும் மட்டும் பார்த்தா பார்த்தாதே. இது எங்க இருந்து வாங்கின? This earring. ஓ இது வா. அப்பா ஊர்ல இருந்து வரும்போது இது கொண்டு வந்தாரு. ஓ கியூட். இது எப்படி இருக்கு? ரியலி கியூட். இதுல ரெண்டுல செகண்ட் ஒன். இது நல்லா இருக்கு. பாலு சார், ஒரு நிமிஷம் இங்க வாங்க. இதுல எது ஜானுவுக்கு அழகா இருக்கு? ஐயோ, இந்த விஷயத்துல எனக்கு எந்த ஐடியாவும் இல்ல. இருந்தாலும் சொல்லுங்க, ஒரு தேர்ட் ஒப்பீனியனா இருக்கும்ல. இது தனியா போட்டுக்கிறதுக்கா இல்ல மத்த சைன்ஸ் கூட சேர்த்து போட்டுக்கிறதுக்கா? இத போடும்போது இது மட்டும் தான் போடணும். ஏதாவது ஒண்ணு செலக்ட் பண்ணுங்க. அப்படினா இது நல்லா இருக்குன்னு தோணுதா? கொடுங்க கைய, நானும் அத சொன்னேன். இது எடுங்க. ஓகே மேடம். என்னாச்சு? இஸ் இட் ஓவர்? ஓவரா? இப்போதான் ஸ்டார்ட்ஏ பண்ணிருக்கோம். ஓகே ஓகே, டேக் யுவர் டைம். ஓகே, இனி வேற பார்க்கலாமா? இங்க பாருங்க, நான் இங்க பக்கத்துல தான் போனோம். நானே போய்க்கிறேன். நோ நோ நோ, அங்கிள் என்கிட்ட தான் சொல்லியிருக்காரு, செய்யலன்னா அடி எனக்கு தான். கம், ஐல் ட்ராப் யூ. ஹே பேப், ஹவ் ஆர் யூ? லாங் டைம், லாங் டைம். வேர் ஆர் யூ? வாட்ஸ் ஹேப்பனிங்? யூ டோன்ட் ஈவன் கால் மீ நவ. டிட் யூ நோ ஹவ் மச் ஐ மிஸ்ட் யூ? You should have come last night. Actually, I called you, but I couldn't get you. So, see you tonight. Yeah. Yeah? Bye. How did this happen, Rajeev? Take this. Sorry. ஒரு வேளை பழைய ஃபைலாக இருக்கும், சூசன் அனுப்பினது. சூசன் கிடையாது, நீங்க தான் இங்கே கிரியேட்டிவ் டைரக்டர். இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஸ்டாஃப்ஸோட சேலரியை கரெக்டாக கொடுக்குறோன்னா அது இவங்களோட பேமெண்ட் கிடைக்கிறதுனால தான். ஒரு நிமிஷம், எனக்கு வந்த இமெயில உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்றேன். எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு 5 நிமிஷத்துக்குள்ள நீங்க இங்க வரணும். ஐ நீட் டு கோ. ஓகே சார். என்னடா இப்படி வெடிக்கிற? நான் அவ்வளவு சீக்கிரம் டென்ஷன் ஆக மாட்டேன்டா. நீ வர லேட் ஆயிடுச்சுல, அதான். எங்க போயிருந்த? கல்யாண பையன், கல்யாண பொண்ணு, ஃப்ரெண்டு, ஷாப்பிங், ஜுவல்லரி. மாட்டிக்கிட்ட மச்சான். அநேகமா அந்த ஆளு உனக்காக வச்சிருக்கிற வேலை இதுவாதான் இருக்கும். எது? அந்த பொண்ணை கூட்டிட்டு ஷாப்பிங் போற வேலை. உடனே உனக்கு லைசன்ஸ் எடுத்து கொடுத்துருவாரு பாரு. போடா. ஆனா அவரு ரொம்ப டீசென்டான ஆளுன்னு நம்ம சர்க்கிள் சொல்றாங்க. எல்லா அசோசியேஷனும் பணத்தை அள்ளி கொடுக்குறாங்களாம். நீ வா, முதல்ல நான் ஒரு பெக் அடிக்கணும். எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. வாடே சீக்கிரம் வாடா. டேய், இன்னொரு பீர் எடுறா. எனக்கு வேண்டாம். டேய், அப்புறம் நம்ம இளையராஜா பாட்டு ஒண்ணு இருக்குல்ல, மன்றம் வந்து தென்றலுக்கு. மன்றம் வந்து தென்றல், அதை நீ கொஞ்சம் பாட. உன்னோட வாய்ஸை கேட்டு எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா? நீ வேற பாட்டெல்லாம் பாடி ரொம்ப வருஷம் ஆச்சுரா. ஆமாம், அப்படியே இங்கே ரெக்கார்டிங் நடக்குது. டே பாடுறா, ஓவரா பண்ணாத. மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சம் இல்லையோ அன்பே என் அன்பே. டேய் டேய், அதில் ஒரு ஒரு லைன் வருமேடா. எது? அது ஏதோ ஒரு லைன், பூபாலமேனு வருமே. பூபாலமே போதாதெனும் வானமுண்டு சொல், மன்றம் வந்த தென்றலுக்கு. அந்த லைன் தாண்டா. அந்த பாட்டை இப்ப நான் கேட்கணும். தனக்குள்ள சொர்க்கத்தையே ஒளிச்சு வச்சிருக்கிற ஒரு பெரிய நகரம் தான் மச்சான் இது. ஊரை விட்டு வந்தவங்களை திரும்பி போக விடாத காதலி. இன்னையில இருந்து 2 நாளைக்கு என் போன் ஆஃப்ல தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு 10-50 பேர் தோஹாலியா இருக்காங்க. அதுல பல பேருக்கு ஃபேமிலியும் இருக்கு. போதாதா? ஆனா யாருக்கும் டைம் இல்ல, எனக்கும் டைம் இல்ல. நம்மளோட சேர்றவங்களை மட்டும் வர சொல்லுவோம், மத்தத எல்லாத்தையும் அவங்க பாத்துப்பாங்க.
நல்ல ஒரு ஸ்காட்சா உன் தலையில ஊத்தி உன்னை குளிப்பாட்டலான்னு எங்க கமிட்டியில முடிவு பண்ணிருக்கோம். கௌத்ரதரா, என் பேரை கெடுத்துறா. ஊர்ல இருந்து கிளம்பி வர்ற எல்லார் மாதிரியும் தான் நானும் பெரிய கனவுகளோட தான் இந்த ஊருக்கு வந்தேன். ஆனா எனக்கு நடந்த ஆக்சிடென்ட் என்னோட கனவுகளை சீர்குலைச்சிருச்சு. என் அம்மாவோட பிரார்த்தனையால தான் நான் உயிரோடவே இருக்குன்னு நினைக்கிறேன். நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறதெல்லாம் ஒண்ணுதான், தயவு செஞ்சு என்னோட இந்த நிலைமைய என் அம்மா கிட்ட சொல்லிடாதீங்க. அவங்களால சத்தியமா இதெல்லாம் தாங்க முடியாது. வாழ்க்கையில் சந்தோஷம் நிம்மதினா என்னன்னே எங்கள் அம்மாவுக்கு இது வரைக்கும் தெரியாது. நான் சின்ன பையனாக இருக்கும்போதே எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை விட்டுட்டு போயிட்டாரு. ஊரில் பணக்காரங்க வீட்டிலையெல்லாம் எச்சில் பாத்திரங்களை கழுவி வீட்டு வேலைகளை செஞ்சு தான் அவங்க என்னை வளர்த்தாங்க. அவங்களுக்கு இருந்த மிகப்பெரிய கனவே என்னையும் ஒரு பணக்காரனை பார்க்கணுங்கிறது தான். வெளிநாட்டிலிருந்து சகல வசதியோடு திரும்புவான்னு காத்துக்கிட்டு இருந்த என் அம்மா என்ன இந்த நிலைமையில பார்த்தா அண்ணா ஒன்னும் கவலைப்படாதீங்க. எல்லாத்தையும் தாங்குற மனசு நமக்கு இருந்தா நாம எப்பவுமே தோல்வி சந்திக்க மாட்டோம். தைரியமா இருங்க. வந்துட்டாரு. இறங்க இருங்க, இறங்காதீங்க, அங்க பெல்ட் போட்டிருக்கு, இத முதல்ல கழட்டணும். ரெண்டு மூணு நாள் நான் கண்ணை மூடி தூங்கவே இல்லனா பாருங்களேன். வந்தாச்சு.